வெல்கம் பேக் டு அவர் சேனல் கசரக்கல் நான் உங்கள் ராகினி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எஸ்பி பிஓ மெயின்ஸோ எக்ஸாமுக்கு லாஸ்ட் டே ட்ரிப்பை மட்டும் தான் சொல்ல போகிறேன் இதில் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல பார்த்தோன்னே பயங்கராதீங்க இந்த டைம் நான் எதுவுமே சொல்லலை இதில் இருக்குது நான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்களா நைட்டே போய் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ வாட்ரு பாட்டில் ஹால் டிக்கெட்டு ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட்டு அவங்க சைன் பண்ண சீல் ப்ரூஃபில் அண்டு ஒரிஜினல் ப்ரூஃப்பு அதோடய ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ எல்லாமே எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கோங்க அண்டு வந்து வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க முக்கியமாக சாப்பிட்டு போங்க ஏன்னா த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் உட்காந்துருக்கணும் நீங்கள் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் இருப்பீங்க ஸோ வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக கொஞ்சமாக சாப்பிட்டு போங்க ஃபுல்லாக சாப்பிடனாலும் கொஞ்சமாக சாப்பிட்டு போங்க அப்போ தான் அவ்வளோ நேரம் நீங்கள் திங்க் பண்ண முடியும் செய்ய முடியும் ஓகே ஏதாவது ஒரு செக்ஷனில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு உடனே திங்க் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் போயிருங்க கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் இருக்கும் நிறையாவே டைம் இருக்கும் கொஷினுக்கு ஆன்சர் மட்டும் தான் தெரியாது நம்மளுக்கு அதனால் திருப்பி வந்து இந்த கொஷினுக்கு வந்து உங்களால் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி அந்த கொஷினுக்கு வரலாம் ஸோ ஃபோ ஒரு டைம் வந்து ஃபுல்லாக கொஷினை பார்த்து பார்த்துருங்க ஓகேவா ஸோ ஃபுல்லாக ஒரு டைம் வந்து கொஷினை கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க நான் ஏதாவது ஒரு ரீசனிங் பசங்க தெரியலனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து போயிட்டு திருப்பி வந்து அதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் வந்து எதாவது ஒரு செக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக அட்டன் பண்ணியிருந்தாலுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னா அப்போ எல்லாருக்குமே டஃப்பாக இருக்கும் தான் ஸோ வெளியே வந்து பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டைமில் உட்காந்துட்டு ஐயோ அதை எழுதுலையே அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சி அடுத்த செக்ஷனையும் வந்து டென்ஷன்லேயே போய் அட்டென்ட் பண்ணிடாதீங்க கஷ்டம் அப்படின்னா அது எல்லாருக்குமாவே கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்க எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ அட்டெம் கொடுங்க கொஷினே வந்து மேபி டிஃபிகல்ட் லெவலில் இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கம்மியாக தான் அட்டன் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க ஒரு செக்ஷன் தெரியலனா வந்து டென்ஷன் ஆகாமல் கூலாகிட்டு அடுத்த செக்ஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிறப்போ வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள் ஒரு சில நேரம் அந்த பதட்டத்தில் வந்துடும் பட் வந்து மேக்ஸிமம் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க ஏதாவது சின்ன கிராமர் மிஸ்டேக் நம்ம இதுக்கு நார்மலாக தெரியிற மிஸ்டேக்காக கூட இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு கிளான்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப கதை கதையாக எழுதுன்னு நான் சொல்ல அந்த வேர்ட் லிமிட் குள்ளே இருந்தாலே போதும் தாங்க ஓகே ஸோ இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் டென்ஷன் இல்லாமல் எழுதிட்டு வாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து டென்ஷனால் எனக்கு யோசிக்க தெரியல அப்படி யோசிக்க முடியல அப்படின்ட்டு இருந்துடக்கூடாது ஸோ கூலாக போய் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க வர்றது வரும் இல்லைனா அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க கைஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணிவிட்டு வாங்க கைஸ் தேங்க் யூ